வணக்கம் ஐரோப்பா, நெஞ்சம் மறக்குமா, தாயக கலைஞர்கள் ஒரே மேடையில் இசை, நடனம், நகைச்சுவை மற்றும் பல. 1-1-2020 அன்று டொட்மவுண்டில் பிரமாண்ட திட்டம் ஸ்ரீலங்காவிற்குள் வருகின்றது. வணிக வளாகம் அதிகாரத்தை கையில் வைத்திருக்க ரணில் தரப்பு திட்டம் வாசு காட்டம். கடற்படை மற்றும் போலீசாரின் திடீர் நடவடிக்கை, சிக்கிய பொருட்கள். இன முரண்பாடு ஏற்படுத்தும் நோக்கமே பூதாகாரமாக்கும் தேசிய கீத விவகாரம். ராஜிதவின் கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல, விமல் வீரவன்ச. சிங்கள தமிழ் மக்களிடையே புதிய பிரச்சனையை உருவாக்க முயற்சி. வெள்ளை வேன் விவகாரம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி. நுகர்வோர் அதிகார சபையின் சட்டங்களை மீறிய 25 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு. நகருக்குள் மிக பிரம்மாண்டமான 30 மாடிகளை கொண்ட வணிக கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கு 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொண்ட முதலீட்டு திட்டம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் நிதி, பொருளாதாரம் மற்றும் கொள்கை அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல்களின்படி, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் புதிய அரசாங்கத்தின் கீழ் முதல் வெளிநாட்டு முதலீடு விரைவில் ஆரம்பிக்கப்படும். கொழும்பில் உள்ள பாலதக்ஷா மாவட்டத்தில் பெய்ரா ஏரி மற்றும் ஷாங்கிலா ஹோட்டலுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு பகுதியிலேயே இந்த முதலீட்டு திட்டம் அமைக்கப்படும். இது 700 புதிய குடியிருப்புகளையும் பல வர்த்தக நிலையங்களையும் உள்ளடக்கிய 30 மாடி வணிக கட்டடத்தை நிர்மாணிக்கும் வகையில் 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொண்ட முதலீட்டு திட்டமாகும். இந்த முதலீட்டு திட்டத்திற்கு அமைச்சரவையும் அனுமதி வழங்கியுள்ளதுடன், இந்த திட்டத்திற்கான நிலம் ஒப்பந்த நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதேவேளை குத்தகைக்கான கட்டணமாக இலங்கை அரசு 43 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற அதிகாரத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் கரங்களிலேயே வைத்திருக்கும் நோக்கில் சபாநாயகர் செயற்படுவாரானால் அது பாரிய தவறாகும் என ராஜாங்க அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 3 நாடாளுமன்றம் மீண்டும் கூடவுள்ளது. இதனை அடுத்து நாம் எமது செயற்பாடுகளை அவ்வாறே மேற்கொள்வோம். ஆனால் நாடாளுமன்றில் எல்லாம் மாறிவிட்டாலும் சபாநாயகர் பதவி மட்டும் அவ்வாறே காணப்படுகின்றது. பிரதமர், ஜனாதிபதி என அனைவரும் மாறிவிட்டார்கள். இந்த நிலையில் நாம் இந்த சபாநாயகரை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஜனாதிபதி தேர்தலில் எமக்குத்தான் மக்கள் ஆணை கிடைத்துள்ளது. அதாவது புதியவர்கள் வேண்டுமென்றுதான் மக்கள் விரும்புகின்றார்கள். எனினும் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தொடர்ந்தும் சபாநாயகராக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்களுள் ஒருவராவார். தற்போது ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றில் அதிகாரத்தை ஐக்கிய தேசிய கட்சியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதற்கு நாம் இடமளிக்க முடியாது. அவர் செய்வது தவறு என இந்த நாட்டின் மக்களும் உணர்வார்கள் என்றார். கடற்படை மற்றும் காவல்துறை இணைந்து நேற்றைய தினம் நடத்திய கூட்டு நடவடிக்கையில் உள்ளூர் மதுபானங்கள் கேரள கஞ்சா வைத்திருந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப் பொருளை ஒழிப்பதற்காக வழக்கமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் போலீஸ் சிறப்பு பணிக்குழுவுடன் இலங்கை கடற்படை கிளிநொச்சியின் செல்வாநகரில் உள்ள உள்ளூர் மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மேலும் தேடுகையில் 20 லிட்டர் உள்ளூர் மதுபானம் மற்றும் மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு பீப்பா ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர். வீட்டில் கிட்டத்தட்ட 2 கிலோகிராம் கஞ்சா இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி போதைப் பொருளை வீட்டிற்கு கொண்டுவர பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் அப்பகுதியில் வசிக்கும் 29 வயதானவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உள்ளூர் மதுபானம், கேரள கஞ்சா, மோட்டார் சைக்கிள் மற்றும் பிற உபகரணங்கள் தொடர்பான மேல்தர விசாரணைகளுக்காக அவர் கிளிநொச்சி போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். மேலும் தற்போதைய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பியால்டி சில்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் கடல் மற்றும் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை தடுப்பதற்கான தேசிய பணியை கடற்படை தொடர்கிறது. சிங்கள மற்றும் தமிழ் மக்களிடையே பிரச்சினையை உருவாக்கவே தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்படாது என்ற பிரச்சினையை பெரிதுபடுத்துவதாக ராஜாங்க அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார்.
வடக்கின் சகோதரர்களும் தமிழ் மொழியினை பேசும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது புதிய பிரச்சனையொன்றினை அவர்களை உருவாக்கிக் கொண்டுள்ளனர். நானோ, ஜனாதிபதியோ, பிரதமரோ அல்லது அரச முகாமைத்துவ அமைச்சரோ இதுவரையில் எந்தவொரு இடத்திலும் எதிர்வரும் 73rd சுதந்திர நிகழ்வில் ஒரு மொழியில் மாத்திரமே தேசிய கீதத்தை இசைக்கச் செய்வோம் என்று தெரிவிக்கவில்லை. அவ்வாறான நிலையில் அவர்களாலே உருவாக்கப்பட்ட செய்தியின் கீழ் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடப்படாது எனும் விடயம் தற்போது பாரிய பேசு பொருளாகியுள்ளது. எமது நாட்டில் தமிழ் சகோதரர்கள் 25 லட்சம் பேர் உள்ளனர். அதேவேளை இந்தியாவில் தமிழ் மொழி பேசும் மக்கள் 80 மில்லியன் உள்ளனர். தமிழ் கோத்திரத்திற்கு சொந்தமாக கன்னடம், தெலுங்கு, மலையாளம் பேசும் மக்கள் ஒட்டுமொத்தமாக 200 மில்லியன் உள்ளனர். எனினும் குறித்த 200 மில்லியன் மக்களில் யாரும் தமது மொழியில் தேசிய கீதத்தினை கோரவில்லை. அவ்வாறு தேசிய கீதம் ஒன்றினை உருவாக்கவும் இல்லை. இந்தியாவின் தேசிய கீதம் வங்காள மொழியிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. வங்காள மொழி என்பது மிகவும் சிறு அளவிலான மக்கள் பயன்படுத்தும் ஒரு கோத்திர மொழியாகும். எனினும் இந்திய வாழ் மக்கள் அனைவரும் மிகவும் ஆதரவுடன் அந்த தேசிய கீதத்தை பாடுவார்கள். இந்நிலையில் இது தொடர்பில் பாரிய விவாதம் ஒன்று தேவையில்லை. தேவையற்ற முறையில் சிங்கள மற்றும் தமிழ் மக்களிடையே பிரச்சினையினை உருவாக்கவே இந்த தேசிய கீதம் தொடர்பிலான பிரச்சினையினை இழுத்துக்கொண்டு வருகின்றனர். எமது நாட்டில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் அமைக்கப்பட்டது முதல் சிங்களம் மற்றும் தமிழ் மக்களை பிரிப்பதே பிரதான தேவையாக இருந்தது. அதன் காரணத்தால் வடக்கின் அரசியல் தலைவர்களுக்கு இந்த நாட்டினுள் வாழும் அனைத்து இன மக்களும் சமாதானத்துடன் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி இந்த நாட்டின் இனங்களுக்கிடையே பிரிவினையினை உருவாக்க வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜ சேனாரத்ன கைது செய்யப்பட்டமை எந்த வகையிலும் அரசியல் பழிவாங்கல் அல்ல என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அவருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு மற்றும் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு நாட்டின் சட்டத்துக்கமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியின் கீழ் எந்த வகையிலும் நீதிமன்றத்திற்கோ சட்டத்திற்கோ தேவையில்லாத அழுத்தங்கள் கொடுக்கப்பட மாட்டாது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் நடந்த அரசியல் பழிவாங்கல் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடக்காது. சட்டத்தை அமுல்படுத்தும் நிறுவனங்கள் அந்த நடவடிக்கையை சுதந்திரமாகவும் பக்கச்சார்பின்றியும் மேற்கொள்ளும் வகையிலான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கம் எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசியல் ரீதியாக பழிவாங்கியது, அநீதியான முறையில் கைது செய்தது. அப்போது எதிர்க்காத மக்கள் விடுதலை முன்னணி, ஐக்கிய தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்படும் போது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றது. இதன் மூலம் அவர்களுக்கு இடையிலான இணக்கப்பாடு தெளிவாகியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி ஐக்கிய தேசிய கட்சிக்காக குரல் கொடுப்பது புதிய விடயம் அல்ல என குறிப்பிட்டுள்ளார். தேசிய கீதத்தை அடிப்படையாக கொண்டு சிங்கள தமிழ் மக்களிடையில் புதிய பிரச்சினையை உருவாக்கும் முயற்சிகள் காணப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் எஸ் பி திசாராய்க்கு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கீதத்தை சிங்கள மொழியில் மாத்திரம் பாட தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதுடன் அது மக்களுக்கு இடையிலான சக வாழ்வுக்கு தடை ஏற்படுத்தும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அண்மையில் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள ராஜாங்க அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க, சுமந்திரன் கூறுவது போல் ஜனாதிபதியோ பிரதமரோ உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சரோ அப்படியான கதையை கூறியதை நான் காணவில்லை. இது சுமந்திரன் உள்ளிட்டோர் உருவாக்கிய விவாதம் என கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த விவாதம் தற்போது பரவி வருகின்றது. இந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள வடமாகாண முன்னாள் உறுப்பினர் எம் கே சுவாதிலிங்கம் இப்படியான விடயங்களின் அடிப்படையில் அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தின்படி சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளையும் பயன்படுத்தும் உரிமை இருக்கின்றது என்றால் ஏன் தேசிய கீதத்தை தமிழில் பாட முடியாது என கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜ சேனாரத்னே ஏற்பாடு செய்திருந்த சர்ச்சைக்குரிய வெள்ளிவான் ஊடகவியலாளர் சந்திப்பு தொடர்பில் பக்க சார்பற்ற விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றிற்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாட்டின் நீதித்துறை மீது எமக்கு பாரிய நம்பிக்கை இருக்கின்றது. தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் எமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ராஜித மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் நிரூபிக்கப்பட வேண்டும். நாட்டினுடைய நீதித்துறை சுயாதீனமானதாக வேண்டுமென முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன பாரிய முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அவர் மறைந்திருக்கவில்லை. அவருக்கு ஏற்பட்டிருக்கும் உடல்நலக் குறைவால் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். ராஜித மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பக்க சார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் நுகர்வோர் அதிகார சபையின் சட்டங்களை மீறிய 25 வர்த்தக நிதியங்களுக்கு எதிராக வழக்கு பதியப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபையின் திருகோணமலை மாவட்ட இணைப்பதிகாரி தனசேகரன் வசந்தசேகரன் தெரிவித்துள்ளார்.
திருகோணமலை நகரம், சீனக்குடா மற்றும் வெள்ளிமணல் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் வர்த்தக நிலையங்களில் அதிக விலை வைத்து கோதுமை மற்றும் அரிசி விற்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து வர்த்தக நிலையங்களை சோதனையிட்ட போது கட்டுப்பாட்டு விலைக்கு மேலதிக விலை வைத்து சிலர் குறித்த பொருட்களை விற்றனர். இதன் அடிப்படையில் 87 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய கோதுமை மா 100 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டதுடன் 98 ரூபாவிற்கு விற்கப்பட வேண்டிய அரிசி 120 ரூபாவிற்கு விற்கப்பட்டது. மாவட்டத்தில் அனைத்து பிரதேசங்களுக்கும் சென்று அனைத்து வர்த்தக நிலையங்களையும் சோதனையிட்டு வருவதுடன் வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.